இன்னும் எனக்கு இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய தடவை வந்து இதை வந்து செத்துடலாம்னு நினைச்சிருக்கேன். ஆனால் திவரு பிடிச்ச ஒருத்தன் கூட நான் வாழ்ந்திருக்கேன். நாட்டுக்கறி தின்ற திங்கிற திமிரு ஓகே, அது எப்படி வந்து அடக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அடக்கோம். தன்னை காதலித்த சீமான் திருமணமும் செய்து கொண்டு உடன் சேர்ந்து வாழாமல் ஏமாற்றிவிட்டதாக கடந்த 2011 சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார். இத்தனை வருடங்கள் ஆகியும் வழக்கு முடிவுக்கு வராமல் ஜவ்வாக இழுத்து கொண்டிருக்க சீமானை கைது செய்ய வேண்டும் என கோரி தமிழர் முன்னேற்ற படை நிறுவன தலைவர் வீரலட்சுமியுடன் சென்று சென்னை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து மீண்டும் புகார் மனு அளித்துள்ளார் விஜயலட்சுமி. புகார் அளித்ததை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விஜயலட்சுமி ஹரிநாடாரை கைது பண்ணிய காவல்துறைக்கு சீமானை கைது செய்வதில் என்ன பிரச்சனை உள்ளது, இளக்காரமான மனிதர் சீமானால் தான் நான் இப்படி அசிங்கப்பட்டு நிற்கின்றேன், இனி இழக்க எதுவும் இல்லை என கண்ணீர் வடித்தார். கைது கேட்டிருக்கிறோம், உறுதியாக கைது கேட்டிருக்கிறேன், கைது சீமான் கைது. ஏன்னா பிகாஸ் 2011 கைது பண்ண வேண்டியது, ஹரிநாடார் அவர்கள் கைதாக இருக்காங்க, சீமான் இன்னும் கைது ஆகலை. இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. செத்து விடலாம் என்று நினைத்தேன், செத்தாலும் அதற்கும் ஒரு அசிங்கமான காரணத்தை சீமான் திரித்து கூறுவார் என அழுத விஜயலட்சுமி, நான் ஒரு பெண் என்பதை தாண்டி அவரது மனைவி, என்னையே இப்படி பேசும் சீமான் அவரது கட்சியில் உள்ள மற்ற பெண்களை எப்படி பேசுவார் என கேள்வி எழுப்பினார். ரொம்ப அவமானப்பட்டு நிறைய தடவை வந்து இதை வந்து செத்துடலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு மனிதர் வந்து எதுக்கு சாவான்ற கூட ஒரு தெளிவாக செத்தா ஒரு நிம்மதி இருக்கும். நாளைக்கு நான் செத்துட்டா கூட வந்து அது மேலே கூட ஒரு பொய்யான புகார் வந்துடக்கூடாது, வேற எதுக்காக செத்தாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் சீமானை கைது உறுதியாக நாங்கள் பண்ண வைப்போம், உறுதியாக நாங்கள் வந்து சீமானை கைது பண்ணி காட்டுவேன். நீ கலவை கூட சொன்னார் போல் அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்போது நீங்கள் ஒரு பெண்ணை இவ்வளோ கேவலமாக, நான் ஒரு மனைவி, நான் வந்து அவரோட யாருக்கூடயோ அவரோட கட்சியோட இதெல்லாம் கிடையாது, என்னையவே அவர் இவ்வளோ கேவலமாக சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் கட்சியில் வந்து நாங்கள் 50-50 கொடுக்குறோம், பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோம்னு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் தான் பொண்டாட்டி என சீமான் பேசிய வீடியோவை காட்டிய பிறகும் நெருக்கமாக இருந்ததற்கு ஏதாவது எவிடன்ஸ் உள்ளதா என கேட்பது அசிங்கமாக இல்லையா என்ற விஜயலட்சுமி, அதிமுக ஆட்சி காலத்தில் தன்னைத்தான் விசாரித்தார்களே தவிர சீமானை விசாரிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். வீடியோவில் பொண்டாட்டின்னு பேசியிருக்கிறாரு, நான் எல்லாத்தையுமே அவங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அப்போ அதை தாண்டி வந்து எழுதி கொடுத்தாரா அப்படின்னு சொன்னால், இது நம்ம என்ன மாதிரி கலாச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம் தெரியல. இப்போது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, பட் வந்து என்னையே கிராஸ் க்வெஷ்சன் பண்ணுறத விட இது வந்து சீமானை கேட்க வேண்டியது, இதை தான் தரணும், அதை கேட்க வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அதிமுக பெரிய லெவலில் இன்வெஸ்டிகேஷன் இறங்கலை, அப்போ வந்து என்ன தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க தவிர சீமான் மேலே ஒன்றும் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணலை. அகங்காரம் பிடித்த ஒருவனுடன் நான் வாழ்ந்துள்ளேன் என பொங்கி எழுந்த விஜயலட்சுமி மாட்டுக்கறி சாப்பிடும் சீமானின் திமிரை அடக்கி அவரது கையில் விலங்கு மாட்டுவேன் எனவும் அதுவரை தன் போராட்டம் ஓயாது என தெரிவித்தார். ஒரு திமிர் பிடிச்ச அகங்காரம் பிடிச்ச திமிர் பிடிச்ச ஒருத்தன் கூட நான் வாழ்ந்திருக்கேன். அந்த திமிரை, அது தமிழன்ற திமிர் இல்லை, தமிழன்ற திமிர் இல்லை, நாட்டுக்கறி திங்கிற திமிர் ஓகே, அது எப்படி வந்து அடக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அடக்கோம். 2011 கொடுத்த புகாருக்கு தற்போது நியாயம் கேட்டு சென்னை மாநகர காவல் ஆணையரக கதவை மறுபடியும் தட்டியுள்ள விஜயலட்சுமி அடுத்து என்ன செய்வாரோ என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.